அறிவியல் அறிவியல் நிகழ்ச்சிக்கு வருக வருக. நம்ம சுத்தி இருக்க இந்த உலகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு நம்ம இந்த பயணத்தை தொடங்கியிருக்கோம். இந்த வாரம் நம்ம கூட இன்னும் சில நண்பர்கள் கலந்துக்க போறாங்க. சொன்னோட அவங்களே வந்துட்டாங்க, வாங்க. ஹாய், ஐ எம் வல்லபி. ஹாய், ஐ எம் ஹேமமாலினி. ஹாய், ஐ எம் வித்யாபிரியா. ஹலோ, நான் சிந்தூரி. ஹாய், ஐ எம் புஷ்பலிங்கம். ஹாய், ஐ எம் பரத். ஹாய், நான் தான் சாந்தி. வணக்கம், நான் தான் இளமாறன். ஓ, அப்ப நான் கீதாங்க. ஹலோ, என்ன என்ன விட்டுட்டீங்க? நான் தான் இந்த கும்பலுக்கே தலைவர். என் பேரு குரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாரிப்பா. ஆட்டம் ஆரம்பமாகட்டும். நாம இது வரைக்கும் பெரிய வெடிப்பு, அதாவது பிக் பேங்கால உருவான அண்டத்தோட கதையை பார்த்தோம். அப்புறம் கண்டங்க எப்படி பிரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாய்படுகுகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அலைகள் உருவானதையும், அப்புறம் சுனாமி, அதாவது இந்த கடல்கொள் நிலத்தை அழிக்கிறத பத்தியும் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏய், இருங்க இருங்க, நான் உங்ககிட்ட போன வாட்டி கேட்ட கேள்விக்கே நீங்க பதில் சொல்லல. ஞாபகம் இருக்கு, பெருங்கடல் நீரோட்டத்தை பத்தி தானே சொல்றேன், கேளு. அத நான் சொல்றேன். கடல் நீரோட்டங்கள் உலகை சுத்தி சுத்தி ஓடி பாயிற நீர் பட்டைகள். இதோட ஓட்டத்தை காத்தும் தண்ணியோட உப்புத்தன்மையும் வெப்பமும் பாதிக்குது. இதனால எப்படி ஓடுறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு குழப்பமா இருக்கும். கடல் நீரோட்டங்கள்ல ரெண்டு வகை இருக்கு. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஒன்னு பரப்பு நீரோட்டங்கள், இன்னொன்னு ஆழ் நீரோட்டங்கள். வெப்ப வேறுபாடுகளால பரப்பு நீரோட்டங்கள் பாதிக்கப்படுது, அதே தண்ணியோட அடர்த்தியை பொறுத்து ஆழ் நீரோட்டங்கள் பாதிக்கப்படுது. அதாவது தண்ணி எந்த அளவுக்கு குளிர்ச்சியாவோ உப்பாவோ இருக்கோ அதோட அடர்த்தியும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், அப்படிதானே? ஆமா, நீ சொல்றது சரிதான். பூமி வானிலையை அமைக்கிறதுல பெருங்கடல் நீரோட்டங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நீரோட்டங்கள் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு போவதோட ஊட்டச்சத்துக்களை கலக்கி விடுது. இதனால தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழறதுக்கு உதவியா இருக்கு. துருவங்களுக்கு கிட்டக்க தண்ணி ஜில்லுன்னு இருப்பதால மூழ்கிடுது. வெப்ப மண்டலங்கள்ல இருந்து வர வெதுவெதுப்பான தண்ணி கடல் பரப்புக்கு நெருக்கமா துருவங்களை பார்த்து நகருது. இது நீண்ட தூர பயணம், அதனால ஓட்டம் ரொம்ப ரொம்ப மெதுவா தான் இருக்கும். இத கன்வேயர் பெல்ட்னு சொல்றாங்க. ஒரு சுத்த சுத்தி முடிக்கவே 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடும். உலகெங்கும் ஒரே குறுக்கு கோட்டில் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரே விதமான வெப்பநிலை தான் இருக்கும்னு பொதுவாக எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. மேற்பரப்பு நீரோட்டம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதிக பாதிப்பு உண்டாக்குற ஒரு நீரோட்டம் வெப்ப வளைகுடா நீரோடை, அதாவது கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இந்த நீரோடை தினமும் ஐரோப்பாவுக்கு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு போகுது. இது 10 வருஷ உலக நிலக்கரி உற்பத்திக்கு சமம். இதே போல குரோஷியோ நீரோட்டம் ஜப்பானை சூடாக்குது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குல்ல! இது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கையோட கடமை உணர்ச்சிய பாராட்டியே ஆகணும். ஆமால, அது எதையுமே திரும்ப செய்யறதில்ல. இந்த கடலை பாரு, இதோட மட்டும் கூட தினம் ஏறி இறங்குது. இதை தான் நம்ம டைஜுங்கிறோம். இந்த ஓதங்கள் எப்படி உண்டாகுதுன்னு எனக்கு தெரியும். சூரியனும் நிலவும் புவியோட சேர்ந்து ஏற்படுத்தும் இயற்பு இழிவுனால உண்டாகுது. பூமி சுத்திக்கிட்டு இருக்கும்போது நிலவுக்கு நெருக்கமாக இருக்க கடல் தண்ணியை புவி மீது நிலவு செலுத்தும் ஈர்ப்பு பிடித்து இழுத்து புடைக்க வச்சு ஓதத்தை உண்டாக்குது. மற்ற பகுதியில் தாழ் ஓதம் உண்டாகுது. ஓதங்கள் நிலவோட கால் பிறைகளின் போது நடக்குது. இவற்றை நீப் டைப்ஸ், அதாவது இடையுவா ஓதங்கள்னு சொல்கிறாங்க. மாசம் மாசம் குறிப்பிட்ட சமயங்களில் சூரியனும் நிலவும் ஒரு கோட்டில் வரும்போது சூரியனோட ஈர்ப்பு இழுப்பை இன்னும் அதிகரித்து உயரத்தை மேலும் அதிகமாக்குது. இவை மாதத்துக்கு 2 வாட்டி நடக்குது. இவற்றை சுரல் ஓதம்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ஸ்பிரிங் டைட்ஸ் என்பார்கள். சில இடங்கள்ல கடல் தண்ணி இயல்பா ஓடுறதுக்கு இடையூறா ஆற்று முகத்வாரம் மாதிரியான தடை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓத அலைகள் பெரும் உயரத்துக்கு எழுது. இத டைடல் போர்னு, அதாவது கலிமுக ஓதம்னு சொல்றாங்க. உலகத்திலேயே மிக உயரமான அலை
கிழக்கு கனடால ஃபண்டி விரிகுடால பதிவாயிருக்கு. அங்க பெட்டிகோட்டியா ஆறு ஒடுங்கி பாயுது. உலகத்திலேயே எங்கேயுமே காண முடியாத பெரும் உயரத்துக்கு அலைய தூக்கி அடிக்குது. அடித்தண்ணிக்கும் உச்சி தண்ணிக்கும் சுமார் 15 மீட்டர் உயரம் இருக்கும். மீன் பிடிக்கிறவங்க இந்த உயர அலைய பயன்படுத்திக்கிறாங்க. வலை விரிச்சு மழை மழைய மீன் பிடிச்சு குவிக்கிறாங்க. ஹை ஜாலி ஜாலி, அவங்க மீன் பிடிக்க கடலுக்கே போக வேண்டியதில்ல. அலைங்களே மீன்களை அவங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். டேய் சோம்பேறி, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அலைகள் வெறும் மீனை மட்டும் கரைக்கு கொண்டு வரது இல்லையே, வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்து வீட்டையும் பாழாக்குதே. எச்சரிக்கை பலகைகள் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோமே, இதுதான் தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரையில் இருக்கிற மாமல்லபுரம். இந்த கடற்கரையில் 7 கோயில் இருந்ததாகவும் அதில் 6 கோயிலில் கடலே முழுங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு கோவில் தான் கடலுக்கு பலியாகாமல் தப்பிச்சிருக்கு. அப்படின்னா அந்த கோவில் எல்லாம் சுனாமி வந்தோ இல்லை சூறாவளி வீசியோ மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்ல வரியா? இருக்கலாம். சரி சரி, சூறாவளி எப்படி உண்டாகுது? வளிமண்டல அழுத்த பரவலுக்கு நடுவில் சுத்துப்புறத்தை விட குறைவான அழுத்தம் இருந்தா சூறாவளி உண்டாகுது. இல்லா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பலூனை வச்சு பண்ணி பார்த்தோமே, ஊதின பலூன் வாய திறந்ததும் பேப்பர் துண்டுகளை வெளியே தள்ளுது. ஏன்னா காத்து உயரழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதிக்கு பாஞ்சோடும். இதே மாதிரி வெய்ய காலத்துல வளிமண்டலம் சூடாக்குறப்ப அந்த வட்டாரத்துல தாழ்வழுத்தம் உண்டாகுது. ஆனா இதை விட வளிமண்டலத்தோட மத்த பகுதியில அழுத்தம் கூட இருக்கும். இதனால காத்து வேக வேகமா எல்லா பக்கத்துல இருந்தும் விரையும். இதனால உண்டாகிற அழுத்த வேறுபாடும் பூமி சுத்தறதுனால உண்டாகிற விளைவுகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சூறாவளியோட நடுப்பகுதியில் சுற்றி இருக்கிற காற்றை வட அரைகோளத்தில் வளஞ்சுழியாகவும் தென் அரைகோளத்தில் இளஞ்சுழியாகவும் சுத்த வைக்குது. இதை பார்க்கும்போது ஒரு வளைஞ்ச பாதை போல தெரியும். எனக்கு புரியல, ஏன் வட்டமாக சுற்றுது? நான் சொல்கிறேன், பூமி நிலநடுக்கோட்டில் மணிக்கு 1675 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் துருவங்களை நோக்கி போக போக குறையுது. வேகம் சென்னையில் மணிக்கு 1400 கிலோமீட்டராகவும் டெல்லியில் 1140ஆகவும் லண்டனில் 900ஆகவும் துருவத்தில் சுழியாகவும் குறைஞ்சிட்டு போகுது. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா நீ நிலநடுக்கோட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோ, புவி உன்னை தூக்கிக்கிட்டு புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரணும்னா ரொம்ப தூரம் சுற்றணும். ஆனால் நீ வட துருவத்துக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோ, பூமி உன்னை தூக்கிக்கிட்டு ஒரு வாட்டி சுற்றுறதுக்கு சில அடிகள் போனாலே போதும். இருந்தாலும் ரெண்டு இடத்துலையுமே நீ ஒரு சுத்து சுத்து முடிக்கிற ஆகிற காலம் 24 மணி நேரம் தான். அதனால நீ நிலநடுக்கோட்டுக்கு நெருக்கமா போக போக இன்னும் இன்னும் வேகமா சுத்துவ. ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன் கேளு.
விமானங்களோட பறக்கும் பாதை டெல்லியிலிருந்து சென்னைக்கு போகும்போது வலப்பக்கமாகவும், சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகும்போது இடப்பக்கமாகவும் வளைய பார்க்கும். காத்து அடிக்கலன்னு இப்போதைக்கு வச்சுக்குவோம். வளிமண்டலம் பூமியோட சேர்ந்து சுத்துது, அதோட கிழக்கு நோக்கிய திசை வேகம் அப்படியே மாறாம இருந்துட்டு வருது. வட அரைக்கோளத்துல ஒரே நிலநடுக்கோட்டு புள்ளியில மூணு புள்ளிகளை கற்பனை பண்ணிக்குவோம். பி புள்ளிக்கு மேல தாழ்வழுத்தம் உண்டாகுதுன்னு வச்சுக்குவோம். ஏசி புள்ளிகளுக்கு மேல இருக்கிற காத்து முறையே வடக்காவும் தெற்காவும் பிய பார்த்து ஓடி வரும். இதனால சிக்கு மேல இருக்கிற காத்து பிக்கு மேல இருக்கிற காத்தை விட பின்தங்கிடும். அதே வேளையில ஏ புள்ளிக்கு மேல இருந்து வர்ற காத்து வேகமா பாஞ்சு பி புள்ளிக்கு மேல இருக்கிற காத்த முந்திடும். இதனால புவிய பொறுத்து வர காத்தோட ஓட்டங்கள் தெற்கு நோக்கியதாகவும் வடக்கு நோக்கியதாகவும் மட்டும் இருக்க போவதில்லை. படத்துல பாக்குறது போல வளைஞ்சு பி புள்ளிய சுத்தி இடஞ்சுழியா ஒரு சுழலை உண்டாக்குது. இத கோரியாலிஸ் விளைவுன்னு சொல்றோம். பூமிக்கு உயரத்துல இருந்து துணைக்கோள் வழியா, அதாவது சேட்டலைட் வழியா சூறாவளியை பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்க சுருட்டி வச்ச ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அதுல இருந்து சுருள் மேக பட்டைகள் கிளம்பி போறதையும் நீ பார்க்கலாம். சூறாவளிகளோட விட்டம் சாதாரணமா பல நூறு கிலோமீட்டருக்கு நீண்டு கிடக்கும். அது பொதுவா வெப்பமண்ட கடலுக்கு மேலதான் உண்டாகுது. வெப்பமண்டல சூறாவளியோட நடுப்பகுதி காத்து மத்த மகுதி காத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அமைதியாவே இருக்கும். அங்க சில மேகங்களாம் கூட இருக்குமா, அதனாலதான் அது அவங்க கண்ணுன்னு சொல்றாங்க. சூறாவளிகளுக்கு மாறுபட்ட குணங்கள் இருந்தாலும் எல்லா சூறாவளிகளுக்கும் ஒரு பொதுவான குணம் உண்டு. அது என்னன்னா நடுப்பகுதி அமைதியா இருக்கும். ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதனாலதான் மெயின் ஞானிங்க சொல்றாங்க, சூறாவளி விளிம்புல பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதோட குளிர்ச்சியான மையத்துல இருக்கிற கண்ணு அமைதியா இருக்கே, அது போலதான் மனுஷங்களும் நடந்துக்கணுமா? தங்களை சுத்தி என்ன நடந்தாலும் எப்போதும் அமைதியா இருக்கணுமா? நீடிச்சிருக்குமா? சூறாவளி அப்ப கனமான மழை கொட்டி வலுவா காத்தடிச்சு கடற்கரை பகுதிகளை நாசமாக்கிடுது. 2000ல ரொம்ப பெரிய சூறாவளி ஒண்ணு ஒரிசாவை தாக்கி பெரிய நாசத்தை உண்டாக்குச்சே, ஞாபகம் இருக்கா? சரி, 2004ல இந்திய பெருங்கடல்ல ஒரு பெரிய சுனாமி வந்தது, அது எப்படின்னு தெரியுமா? கடலுக்கு அடியில் உண்டாகிற மிகப்பெரிய நிலநடுக்கத்தினால தான் சுனாமி உண்டாகுதுன்னு நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டோம். இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுத்தினால்தான் அந்த சுனாமி 2004 டிசம்பர் நம்ம இந்தியாவை வந்து தாக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் எரிமலை சீற்றத்தினாலையும் அணுகுண்டு சோதனையினாலையும் இல்லை நிலச்சரிவினாலையும் இல்லை ஒரு மிகப்பெரிய எரிமீன் அதாவது ஒரு மீட்டரைட் வந்து விழுந்தால் கூட சுனாமி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ம், சுனாமினா ஜப்பானிய மொழியில் துறைமுக அலைன்னு அர்த்தம். ஜப்பானுக்கு பக்கத்துல இருக்கிற கடல்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது, சுனாமி உண்டாகி அவங்க துறைமுகங்கள்லாம் அழிஞ்சிடுது. அதனாலதான் துறைமுக அலைய அவங்க மொழியில சுனாமின்னு சொல்றாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போற மீனவங்க மீன் பிடிச்சி திரும்பி வரும்போது துறைமுகம் பக்கத்துல இருக்கிற நிலம் எல்லாம் அழிஞ்சு போனதை பார்த்து அழுவாங்க. நம்ம கடல்ல இருக்கும் போது எந்த பெரிய அலையும் பார்க்கலையே, பின்ன எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு குழம்பி போ. சரி, அப்ப சுனாமி எப்படிதான் வந்தது? சுனாமி பேரலைகளுக்கும் காத்து உண்டாக்குற சாதாரண கடல் அலைகளுக்கும் இயற்கையில் விதிகள் ஒன்று தான். என்ன வேகத்திலையும் அளவுலையும் தான் வேறுபாடு இருக்கும். கடல்தரை கடற்கரையை பார்த்து எழுந்து வர்றதுனால கடற்படுகை சரிவாய் இருக்கு. கடலுக்கடியில் உண்டாகிற நிலநடுக்கம் கடல் தரையை திடுதிடுப்புன்னு புரட்டி போடுது. இதனால ஒரு அசைவு ஏற்பட்டு அது எல்லா திசைகளையும் பரவுது, தண்ணி பெருமளவில் இடம் மாறுது. கப்பலில் போகிறவங்க இதை பெருசாக உணர முடியாது, ஆனால் கடலுக்கடியில் இது நல்லாவே தெரியும். அசைவு கடற்கரையை நெருங்க நெருங்க பேரலைகள் உண்டாகுது, ராட்சச வேகத்தில் கரையில் வந்து மோதுது.
2004 டிசம்பர் 24 இதுதான் நடந்ததா? December 26 காலையில 8:30 ஜனங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்த போது கடலும் அதோட வேலையை காட்டுச்சு. யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல சுனாமியால கரையை தாக்குச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது, காலையில 6:25 வாக்குல இந்திய பெருங்கடல்ல சுமத்ரா தீவு கிட்ட நடந்த நிலநடுக்கம் தான் இந்த சுனாமிக்கு காரணம்னு. சுனாமி அலைகள் கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்கரை வரைக்கும் போச்சுன்னா பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டு கடற்கரையில இருந்து நிலநடுக்கம் நடந்த மையம் சுமார் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. தூரத்தை கடக்க சுனாமிக்கு 2 மணி நேரம் தான் ஆச்சு. தாய்லாந்து, இந்தோனேஷியா நாடுகளுக்கு உள்ளேயும், தென்னிந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளுக்கு உள்ளேயும் நுழைஞ்ச கடல் எல்லாத்தையும் நாசமாக்கி 2,00,000 மக்களுக்கு மேல கொன்னு குவிச்சுது. இந்திய தட்டு பர்மா தட்டுக்கு கீழே நகர்ந்து கடல் தளத்தை 1,200 கிலோமீட்டருக்கு உடச்சு போட்டுடுச்சு. தப்பு நடந்த இடத்துல கடல் தர செங்குத்தா 15 கிலோமீட்டர் நகர்ந்தது. இதுக்கு முன்னாடி புவி பரப்பு இந்த அளவுக்கு உடஞ்சு போனதுக்கான பதிவு செஞ்ச ஆதாரம் எதுவுமே இல்லை. அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி 3 மீட்டர் முன்னாடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில தீவுகள்லாம் 1 மீட்டர் கீழே போயிருக்கு. நிலம் இந்த அளவுக்கு உடஞ்சு போனதுனால பூமியை மெதுவாக சுற்றுதுன்னு தான் பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் 1 நாளைக்கு 2.6 மைக்ரோ விநாடிகள் அதிகமாக இருக்கு. 2004 நடந்த நிலநடுக்கத்தின் போது ஹீரோஷிமாவில் வெடித்த குண்டை போல 23,000 அடுகுண்டுகள் சேர்ந்து வெடித்து வெளியேறினதுக்கு சமமான ஆற்றல் வெளியாச்சு. ஆமாம், சுனாமி எப்பப்போ வரும்? உலகத்திலே அதிகமாக சுனாமி பாதித்த இடம் எது? நான் சொன்ன மாதிரி பசிபிக் பெருங்கடல் விளிம்பா இருக்கிற ஜப்பான்லையும் இன்னும் சில நாடுகள்லையும் சுனாமி சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா பசிபிக் கடலுக்கு கீழ்பகுதியில எரிமலை வெடிப்புகளும் நிலநடுக்கங்களும் ரொம்பவே கடுமையா இருக்கு. எப்படி இருந்தாலும் ஜப்பான்ல 6 வருஷத்துக்கு 1 வாட்டி ஒரு பெரிய சுனாமி வரும். இந்திய பெருங்கடல்ல கடைசி 2 சுனாமிங்க 1887லையும் 1941லையும் வந்துச்சு. எவ்வளவு பேர் செத்து போனாங்க? இந்த கொலைகார அலைகள்ல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல? கொலைகார அலைகள்ல இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு இயற்கையிலேயே நிறைய தடைகள் இருக்கு. சரியா போச்சு, சுனாமி வந்தப்போ ஏன் அந்த தடைகள் நம்மள காப்பாத்தல? யார் சொன்னா இயற்கை காப்பாத்தலன்னு? அப்படிப்பட்ட தடைகள் இருந்ததனாலதான் சில இடங்கள்லயாவது சேதம் குறைவா இருந்தது. அப்படியா, என்ன தடைகள்? கடல்ல இருக்கும் பவள பாறைகளும் மேங்க்ரோவ் காடுகளும் சுனாமி அலைகளோட வேகத்தை பெருமளவுக்கு குறைச்சிடுது. அதனாலதான் 2004 வந்த சுனாமியால சில இடங்கள் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் அடையல. அதுக்கு முக்கிய காரணமே அங்கிருந்த மேங்க்ரோவ் காடுகளும் தென்னை மரங்களும் தான். சட்டுன்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தமிழ்நாடுல 4 வேளை பட்டியில சேதம் ரொம்ப குறைவு. ஏன்னா 2002 நட்ட 80,000 மரங்களும் அலைகளை தடுத்துருச்சு. சுனாமி ஆபத்துள்ள கடற்கரை ஓரங்கள்ல மரங்களை, குறிப்பா மேங்க்ரோவ் தாவரங்களை நட்டு வைக்கணும்னு சுற்றுச்சூழல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆமா, சுனாமி வருதுன்னு நமக்கு முன்னாடியே சொல்றதுக்கு வழி இருக்கா? இல்ல அதை தடுக்க முடியுமா? சுனாமியை முன்னறிஞ்சு தடுக்க எந்த வழியும் இல்ல. ஆனா வரப்போற சுனாமியை பத்தி சொல்ற சில எச்சரிக்கை கருவிகள் இருக்கு, பயன்பாட்டுல சில அமைப்புகளும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சுனாமியால வர பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கருவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல சமயம் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும். சரிவு ஆழம் இல்லாம இருந்தா கடல் உள்வாங்கிறது பல மீட்டரை தாண்டிடும். இதுதான் ராட்சச அலை வரத்துக்கான அறிகுறி. சில சமயம் என்ன ஆகும்னா கடல் உள்வாங்கிறதுக்கு முன்னாடியே பெரிய அலை வந்துடும். அந்த அலையை பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும்.
தாழ்வான கடற்கரை பகுதிகளில் கடலுக்கடியில் 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது கூட சுனாமி வரத்துக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான். இன்னொரு எச்சரிக்கை மணி அக்கம் பக்கத்து விலங்குகள். பல விலங்குகள் ஆபத்தை உணர்ந்து தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே மேட்டுக்கு ஓடி வந்துவிடும். சப்சானிக் வேவ்னு சொல்கிறப்படுற தாழ் ஒளி அலைகளை உணர்ற சக்தி இந்த விலங்குகளுக்கெல்லாம் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள்லாம் சந்தேகப்படுறாங்க. நம்ம காதுக்கு கேட்காத இந்த அலைகளை சுனாமி வரத்துக்கு சில நிமிஷம் இல்லை சில மணி நேரத்துக்கு முன்னாடியே நிலநடுக்கம் உண்டாகிற பகுதியிலேருந்து இதுங்களுக்கெல்லாம் உணர முடியும்னு சந்தேகப்படுறாங்க. நம்மோட காதுகளுக்கு கேட்காத இந்த அலைகள் சுனாமி வரத்துக்கு சில நிமிஷம் இல்ல சில மணி நேரம் முன்னாடி நிலநடுக்கம் ஏற்படுற இடத்துல உருவாகுது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரகசியத்தையும் அதிசயங்களையும் நிறைஞ்சிருக்கு. விஞ்ஞானிகளாம் தங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழலோட அதிசயங்களை ஆராயறதுக்காக மேலும் மேலும் துருவி தேடிட்டுருக்காங்க. இந்த நடுக்கடலோட மேட்டோடு, அதாவது இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜ், பூமியோட மேட்டோட்லேருந்து பிரிஞ்சு அதில் இருக்கிற உள்ளறையை ஒரு புண்ணை மாதிரி வெளியே திறந்து காமிச்சிருக்கு. இதையே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் பிரிட்டிஷர்ஸ் ஒரு குழு அமைச்சு அட்லாண்டிக் கடற்படுகையில் திடீர்னு விசித்திரமாக காணாமல் போன ஒரு இடத்த பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஓட்ட வழியா பூமியோட மையத்தை பாக்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்ல. ஏ இளமாரா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு ஒத்த கால நின்னாங்க. அப்போட பார்த்து நீங்க வேற கூப்பிட்டீங்களா? அதான், உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டாமேன்னு உங்களோட ஏன் வந்துட்டேன். இந்த மூஞ்சிய கூட்டிட்டு போறாங்களா? கிழிஞ்சது போ. இப்போ உன்னைய கூப்பிட்டோம், நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஹலோ, என்ன 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 சொன்ன? அட, ஒண்ணும் இல்லப்பா. அதான் பார்த்தேன். எப்படியோ குரு, உன்னை சந்திச்சதுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். கடலுக்கு அடியில வாழ்ற இன்னும் பல புதிய விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.